ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கேன். இப்போ நான் வந்து மூணார் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி அங்கே தான் இப்போ நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து ஃப்ளை பண்ண போகிறேன். மதுரையிலேருந்து மூணாருக்கு வந்து ட்ரைவ் பண்ண போகிறேன். மதுரை மூணார் இது ரெண்டுமே எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் போகிற ஊர் இது, அதனால் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த வீடியோ வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. வாங்க வீடியோ உள்ளே போயிட்டு ஃபர்தராக நம்ம என்ன நம்ம ட்ரிப் எப்படி இருக்குன்றத போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஆக்சுவலி வந்து என்னோடய ஆக்சுவல் ஃப்ளைட் வந்து மார்னிங் 6:30 இருந்தது, பட் சம்பவம் நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். அதனால் வந்து இப்போ அவங்களே வந்து சேஞ்ச் பண்ணி ஈவினிங் 4:30 ஃப்ளைக்கு மாற்றி கொடுத்தாங்க. ஸோ அதில் தான் இப்போ நான் வந்து போகிறேன் ஊருக்கு. நம்ம சென்னை ஏர்போர்ட் உள்ள இது வந்து டொமஸ்டிக் டெர்மினல். இது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது, சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருக்காங்க. காஃபி ஷாப், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்க ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே. அவ்வளோதான், போர்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போர்டிங் இது முடிஞ்ச பிறகு உள்ளே வந்து பஸ்ஸு தான். ஸோ பஸ்ஸில் வந்து கனெக்ட் பண்ணி உள்ளே நம்ம வந்து அங்கே நடந்து மேலே ஏற போகிறோம் ஃப்ளைட் உள்ள. ஆனால் இது வந்து சொல்லி ஆகணுங்க, இந்த மாதிரி வெளியில் வந்து நடந்து இந்த ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு பாருங்கள், அந்த ஓப்பன் ஸ்பேஸில் அவ்வளோ காற்றடிக்கும் போது செம்மையாக இருக்குங்க அந்த ஃபீலிங்கு. டேக் ஆஃப் ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள் இப்போ சென்னை, நம்ம சென்னை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது பாருங்கள் மேலேருந்து பார்க்கும்போது. நான் இப்போ போயிட்டுருக்கிறது வந்து இண்டிகோ ஃப்ளைட் தான். இதில் வந்து ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் ஜூஸு, காஃபி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தராங்க இதில். ஆஹா, மதுரை மதுரை வந்தாச்சு. மதுரை பாருங்கள், மதுரை தெரிய ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் டைம் வரேன். அப்படியே கொஞ்சம் க்ரீனரியாக இருக்க மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், டச் டவுன் மதுரை. வெல்கம் டு மதுரை. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மதுரை ஏர்போர்ட் உள்ளது. சின்ன ஏர்போர்ட்டு தான், லக்கேஜும் உடனே வந்துருச்சு எங்களுக்கு. ஸோ வெளில வரத்துக்கு ஈஸியாக இருந்தது, ரொம்ப கன்வீனியண்ட்டாக பக்கத்துலேயே அப்படியே டக்குன்னு வெளில வந்த மாதிரி இருந்தது. மதுரை ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் மூணார் எப்படி போகிறோன்னா, தேனி வழியாக போக போகிறோம். ஏன்னா தேனியில் வந்து எங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்கள கண்டிப்பாக பார்த்தாகணும்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறதுக்காக தேனியில் ஒரு ஸ்டாப் டின்னர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மூணார் போகலான் தான் பிளானு. என்ன ஆச்சுன்னா, தேனி நாங்கள் போன பிறகு எங்களுக்கு வந்து கிளப் மகேந்திரன்லேருந்து கால் பண்ணாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி வந்து இங்கே லேண்ட் ஃபாலிங் இருக்கிறதுனால உள்ளே அலௌடு இல்லை நைட்டு 9:00 மேலே. ஸோ திருப்பி நீங்கள் காலையில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அவங்க வந்து கூட்டிகிட்டு உத்தமபாளையம், அவங்க இருக்கிற ஊர் வந்து உத்தமபாளையம். ஸோ அங்கே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, எங்களுக்கு சான்ஸே கிடைக்கல போகிறதுக்கு. அதான் காலையில் ஃப்ளைட் மிஸ் பண்ணது எல்லா இதுலேயும் ஒரு நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரின்னு நடந்திருக்கு எங்களுக்கு. ஸோ அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டு உத்தமபாளையத்தையே பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து மூணாருக்கு போனோம். உத்தமபாளையத்துலேருந்து காலையில் ஏர்லி மார்னிங்கே எல்லாம் ரெடியாகி கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு டீ கடை, ஹாட் ஸ்பாட்னு ஒரு டீ கடை, இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போகணுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. எப்படி சொல்கிறது, சான்ஸே இல்லைங்க, செம்ம டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஏர்லி மார்னிங்கில் அந்த டீ அவ்வளோ சூப்பராக இருக்கிற டேஸ்ட்டோடு குடிக்கும் போது வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு டீ குடித்த ஒரு அனுபவம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த உத்தமபாளையம் இந்த ஏரியா இந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க, இல்லை வந்து இந்த சைடு இந்த பக்கமாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு போங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லொக்கேஷன் தரேன் உங்களுக்கு. இது பாருங்கள், நான் உத்தமபாளையம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கேயே வந்து நிறைய ஃபால்ஸ் அது இதுன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிரேப்ஸ் அந்த ஃபார்ம் ஹவுசஸ் எல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்தோன்னா நம்ம வந்து இந்த மதுரை சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களே நிறைய இருக்குது, கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணணும்னு இருக்கேன். உத்தமபாளையம்லேருந்து இப்போ நாங்கள் மூணார் கிளம்பி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த விண்மீன் நிறைய பார்த்தோம் நாங்கள். Thank you.
அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நிறைய மாடுங்க வந்து வழியில் வந்த ரோட்டில் வந்துட்டு இருந்தது. ஒருத்தர் வந்து ஓடிட்டு வந்துட்டு இருந்தார். ரொம்ப நாள் கழித்து அதை பார்க்கும்போது நம்ம பசங்களாம் அங்கே ஊரில் யூஎஸில் அவ்வளோ இதெல்லாம் நேரில் பார்த்தது இல்லைல்ல, எதுவும் திடீர்னு இவ்வளோ நிறைய ரோட்டில் வரவும் அவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி வியப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க, மலை ஏறிட்டுருக்கோம், இப்போ போயிட்டுருக்குறோம் மூணார் மேலே. இதுதான் வந்து தமிழ்நாடு பார்டர் இது. அடுத்தது இதுக்கு பாருங்கள் இடுக்கி டிஸ்ட்ரிக், இது கேரளா இது. இதுக்கப்புறம் ஃபுல்லாக கேரளா. இப்போ முன்னாடி வந்து இடுக்கி தமிழ்நாடு கூட தான் இருந்தது, அதுக்கப்புறம் தான் அது வந்து ஸ்பிளிட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி இப்போ நாம் வந்து தங்க போகிற கிளப் மஹிந்திரா ஹோட்டல் வந்து வந்தாச்சு. இங்கே வந்து ரெண்டு இது இருக்குது. இது வந்து நம்ம தங்க போகிறது வந்து கிளப் மஹிந்திரா ரெசார்ட்டு, அதுக்கப்புறம் பக்கத்துலேயே கிளப் மஹிந்திரா சரேன்னு சொல்லிட்டு ஒரு இன்னொன்று ஒன்று இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் என்னென்னா இந்த ஃபுல்லாக இந்த கிளப் மஹிந்திராவில் உள்ளே இருக்க ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் என்ன மாதிரி ரூம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்றத பற்றி தான் வீடியோ இருக்க போது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி இதோட பார்ட் டூவில் வந்து கிளப் மஹிந்திரா பற்றி உள்ளே இருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ, பாய்.